to all of you. So நாங்கள் தொடர்ந்து அவரது வார்த்தையிலே இருந்து 119வது பாடல் மிகவும் உற்சாகப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும் அவருடைய வார்த்தைகள் டேவிடின் மூலமாக சொல்லப்பட்டது. ஸோ எனக்கு தெரியும் அநேக பேர் நீங்கள் இருதயத்தில் தொடுபட்டு உங்களது வாழ்க்கை நாளாந்த உங்கள் வாழ்க்கை மாறிக்கொண்டு போகிறது. The look on your face, மோகம் பிரதிபலிக்கும் விதம் அவருடைய வார்த்தையினால் மாறிக்கொண்டு போகிறது. வெல், இந்த பாடலில் டேவிட் எழுதி வைத்தது இன்னும் மற்ற சங்கீதங்களிலே ஆறுதல் வார்த்தைகள் உண்டு, எச்சரிக்கும் வார்த்தைகள் உண்டு, கீழ்ப்படியும் வார்த்தைகள் உண்டு, கீழ்ப்படிய வேண்டியவைகள், ஆலோசனை கொடுக்கும் வார்த்தைகள், கவுன்சிலர்ஸ், இன்ன இன்ன காரியத்துக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த ஒரு சூழ்நிலைக்கு என்ன செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எப்படியாய் அவருடைய வழிகளிலே நடக்கலாம் என்பதை எல்லாம் இது வெளிப்படுத்துகிறது. ஸோ இதில் நாங்கள் ஆரம்பித்தது வேதம். அது எல்லாருக்கும் தெரியும் அந்த சொல். நான் ஒரு வேதக்காரன், அதாவது நான் ஒரு நீதி உள்ளவன். என்ன அவரது வேதம்? நீதி. நான் ஒரு உண்மை உள்ளவன், வேதக்காரன் என்று சொன்னால் அதுதான். ஏனென்றால் அவரது வார்த்தை உண்மையான வார்த்தை. வேதம், நீதி, வார்த்தை, ஆலோசனை, நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், வழிகள், நியாய தீர்ப்புகள், நீதி நியாயங்கள், உமது வார்த்தை, கட்டளைகளின் வழி, உமது வழிகள், நீதியான நியாய தீர்ப்பு, உம்முடைய நீதி, இவை யாவும் அவருடைய வாயினாலே வந்த வார்த்தைகளை குறைகிறது. அதைத்தான் உபாகமம் 8:3 சொல்லியிருக்கிறார். நீ திருமணமாகாமல் இருக்கலாம், திருமணமாகி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். நம்முடைய இந்த வாழ்க்கை நிரந்தரமற்றது. நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமே இல்லை, ஒன்றும் கொண்டு போறதுமே இல்லை. நத்திங். இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் வெளிப்படுத்துதலாய் இருக்க வேண்டும். This is a must. வெளிப்படுத்துதலாய் அதற்கேற்றபடி அவருடைய வார்த்தையால் அவருடைய வழிகளிலே நாம் நாளாந்தம் ஜீவிக்க வேண்டும். வானத்திலே ஃப்ளை பண்ற ஏர்கிராப்ட்
இப்போ மூன்று நாளைக்கு முதல்ல ஒன்று விழுந்து போச்சு கடலில். ஐ திங்க் இட்ஸ் ஃபேட் த பிளேஸ். எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு ஒழுங்குகளும் கட்டளைகளும் உண்டு. சகலத்துக்கும் அதை மீறிட்டு சொன்னால் ஆபத்து. தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒழுங்குகளையும் ஆலோசனைகளையும் விதிகள் புத்திமதிகள் போக வேண்டிய திசை போதனைகள் போதிக்கிறது என்றால் கற்பிக்கிறது இவைகளை வைத்திருக்கிறார். அவைகளின்படி நாங்கள் நடக்கும் நேரத்திலே தான் அவருடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் கலிகூறுதல். மறுபடியால் We don't read the Bible and obey to go to heaven, as most of the people think. வேதவாக்கியங்களை வாசித்து தியானம் பண்ணி கீழ்ப்படிவது பரலோகத்துக்கு போறதுக்கல்ல. பரலோகத்துக்கு யாரையுமே அதி உயர்ந்த தேவன் அழைக்கவில்லை. Never called anybody. அவர் அழைத்தது ராஜ்யத்துக்கு அவரிலே அவரோடு ஆளிகை செய்ய. உண்மை பலருக்கு இது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. ராஜ்யமே நாங்கள் போய் சேர வேண்டிய இடம் அது எருசலேமிலே சாபிக்கப்பட இருக்கிறது. வேதவாக்கியங்கள் போய் சொல்ல முடியாது. தேவன் பொய் சொல்ல மனுஷனா அல்ல. த ஃபைனல் டெஸ்டினேஷன் அதில் போட்டிருக்கிறது உண்டு. போக வேண்டிய திசை அதை கடைசிக்கு மேல எதை அறிவிக்கிறது? நாங்கள் போக வேண்டிய திசை அவரது வார்த்தை. அவரது வார்த்தை அதை உண்மையாய் தாழ்மையோடு படிக்கிறவர்களுக்கு தேவன் சொல்லிக் கொடுப்பார். சோ எச்சினியோ மறைவாயிருந்த காரியங்கள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? டேவிட் போன பாதை கூட நாங்களும் போற மாதிரி இருக்குது. ஜபங்கள் உண்டு, ஆலோசனை உண்டு. உதாரணம் நேற்றைக்கு ஒன்று சொன்ன நான் 36 தங்கிதம் 119. என் இருதயம் பொருளாசையை பிடிச்சு கொள்ளாமல் அதை சாய்ந்து கொள்ளாமல் பொருளாசை பொல்லாத ஒரு காரியம். உமது சாட்சிகளை சாரும்படிக்கு செய்யும். அது ஒரு ஜபம். இப்படி பலவிதமான தேவன் அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இப்படியா இனி ஜபம் பண்ணலாம்? எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது கட்டளைகளின் வழியாய் ஓடுவேன்.
அல்லது உணவு உமது வார்த்தையை பிடித்துக் கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதற்கு கீழ்ப்படுவேன். இவைகளை அடிக்கடி நாளாந்தம் டேனிக்கு அறிவிக்கிறது நல்லது என்று சொல்லிக் கொடுத்தேன். இந்த ஜபங்கள் டேவிட் ராஜாவினால் சொல்லப்பட்டது. என் இருதயத்துக்கு ஒப்பான மனுஷன் என்று தேவன் சொன்னார். சோ எங்களையும் அது மாற்றும், எங்களையும் அவரோடு நெருக்கமாய் கொண்டு செல்லும். நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும். Alright, now we continue. வேதம் என்கிற சொல் முடிந்தது. இப்பொழுது வார்த்தையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். What will we finish? Satchel, right? வேதம் என்கிற சொல் 119:6 சாட்சிகள் முடிந்து இப்பொழுது வார்த்தை. கடைசியாக நாங்கள் One of the words we stopped. 28 சஞ்சலத்தால் என்னுடைய இருதயம் கரைந்து போகிறது, துக்கத்தால் மது வார்த்தையின்படி என்னை எடுத்து நிறுத்தும். இது ஒரு சிறிய வேண்டுதல், சிறிய ஜபம். வெரி பவர்ஃபுல், மிகவும் வல்லமை உள்ள வார்த்தை. இது இருதயத்தால் சொல்லக்கூடிய இந்த காரியம், மது வார்த்தையின்படி என்னை நிறுத்தும். Right? Let's say that in English. My soul weeps because of grief. Strengthen me according to your word. அப்படி அதை வாசித்தால் உமது வார்த்தையின்படி என்னை பலப்படுத்தும். Strengthen me. All right? 38 உமக்கு பயப்படுகிறதுக்கு ஏற்ற உமது வார்த்தையை உமது வேலைக்காரிய ஆரணாகிய எனக்கு உறுதிப்படுத்தும். உமக்கு பயப்படுகிறதுக்கு ஏற்ற உமது வார்த்தை. தேவனுக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். சாலமோன் சொன்னான், The fear of the Lord is the beginning of wisdom. அதை கேட்டு ஒரு வார்த்தை எனக்கு காண்பியும். அந்த வார்த்தையால் உமது வேலைக்காரனாகிய என்னை உறுதிப்படுத்தும். Establish your word to your servant, and that which produces reverence for you. உமை கௌரவிக்கக்கூடிய, உமக்கு பயப்படக்கூடிய
அந்த வார்த்தையை எனக்கு உறுதிப்படுத்தும். Now, again, this is a prayer from the heart. Prayer. Forty-one. Yehovah, உம்முடைய வார்த்தையின்படி உமது தயவும் உமது விடுதலையும் எனக்கு வருவதாக. சரி, இவற்றை நாங்கள் ஜெபமாய் சொல்லுவதற்கு இது பாடமாக இருதயத்திலே தெரிய வேணும் இல்லையா? அற்புதமான வார்த்தைகள். யெகோவா, நாங்கள் டேடி என்று சொல்வோம், உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய தயவும் grace, may your loving kindness also come to me. Loving kindness, இரக்கமுள்ள அன்பு, தயவு, grace, இரக்கமும் அன்பும் சேர்ந்தது எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய விடுதலை எனக்கு வருவதாக. நாற்பத்தி 42. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் மறுமொழி கொடுப்பேன், உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். All the time David is focused on the word of Elohim. எப்பொழுதும் டேவிட் ராஜாவை பாருங்கோ, அவனுடைய ஆணி வேர் வாழ்க்கையின் அது வந்து இட் கோஸ் ஃபோக்கஸ்ட் எதை பார்த்து கொண்டிருக்குது? அவரது வார்த்தை. அவருடைய மகன் யேசுவா தமேஷாயா, அவரே தேவனுடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். மனுஷனை அல்ல, பிரபுக்களை அல்ல, அந்த எம்பியை அல்ல, என்னமோ நீ சொல்லி போட்டு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட இன்னும் வேறு வேறு வழிகளிலே. ஆனால் டேவிட் வந்து, நான் நம்பி இருக்கிறது உம்முடைய வார்த்தை. தேவன் மாறாதவர், அவர் வார்த்தை மாறாதது, அவரும் வார்த்தையும் உண்டு. ஓகே, தென் ஐ ட்ரஸ்ட் இன் யுவர் வேர்ட். 143. இது அடுத்தடுத்து வருது வார்த்தை, சாரி 43. சத்திய வசனம், சத்திய வார்த்தை, உண்மையிலுள்ள வார்த்தை முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன், நீ நீதி செலுத்தும்படி நான் காத்து கொண்டிருக்கிறேன். உண்மையின் வார்த்தை, சத்திய வசனம். There was a Christian ministry, I don't know whether it's there in Colombo, called the Satya Vasanam. They used to broadcast over the radio Ceylon at that time.
I'm talking of 1980s. 80ஆம் ஆண்டு வரையில் உள்ள காரியங்களை சொல்லுகிறேன். அதில் இருந்து யாரோ ஏற்றி வந்த பாட்டு தான் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான். I was a very precious song which I heard at that time. Nokri di ippa vara dangada bakkada adungada adigalalla ipa anema baila paattugal than. Most of it you can't blame because it come from India, and India produces 2500 films, cinema per year. ஒரு வருஷத்திலே 2600 மேலாக சினிமா படங்களை தயாரிக்கும். So they have all their songs. இப்போ எத்தனையோ பாடல்களுக்கு அது வந்திருக்கிறது. எனிவே 43 உண்மையின் வார்த்தை சத்தியவசனம் முற்றிலும் என் வாயை விட்டு நீங்க விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்காக காத்திருக்கிறேன். என் வாயை விட்டு நீங்க விடாதேயும். I remember there is a prophecy in what God said in the book of Isaiah. நான் உங்கள் மேல் அருளிய என் ஆவி, the spirit which is upon you, and the word for that scripture, Isaiah 59. No, it's wrong. 21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் கொடுத்த என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உங்கள் வாயில இருந்து உங்கள் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று யெகோவா சொல்கிறார். So David prayed, don't take away your word completely from my mouth. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, உன் மேல் அருளிய என்னுடைய ஆவி. ஆவி மூன்றாம் ஆள் அல்ல, மூன்றாம் ஆள் இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார். அதுதான் அவருடைய தன்மை. நாங்கள் மாமிசம். So he says here, David நித்திரை அடைந்து எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு ஏசாயா மூலமாக அதி உயர்ந்த தேவன் இதை சொல்லியிருக்கிறார். ஓகே,
49. நீர் என்னை நம்ப பண்ணின உமது வார்த்தையை உமது சொற்களை உமது வேலைக்காரன் எனக்காக நினைத்தருளும். அடியன் வேலைக்காரன் அடுத்த ஜபம் இவைகளெல்லாம் பாடமாக இருந்தால்தான் இவைகளை எந்த நேரத்திலும் ஏதாவது ஒன்றாவது நடக்கும் பொழுதோ படுத்திருக்கும் பொழுதோ சமைக்கும் பொழுதோ குளிக்கும் பொழுதோ இதை சொல்லிடலாம். நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தையை டாடி உமது வேலைக்காரன் வேலைக்காரியாகிய எனக்கு எனக்காக நினைத்தருளம். மறுபடியும் சொல்லுகிறேன், இவைகளை கேட்கலாம், ஆனால் கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் செய்ய இவைகளை பாடமாக்கி அது இன்னும் ஒரு காரியம். இவைகளை பாடமாக்குற ஒழிய தானாக வராது. ஐம்பது, அதுவே என் சிறுமையில் என் தாழ்வில் என காறுதல். உமது வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, வார்த்தை ஆவியாயிருக்கிறது. வார்த்தையை விட்டு வழிகளை அங்கால போனால் ஒன்றுமில்லை, யோசனைகளால் உண்டுமாதால் ஜபம் 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 பண்ணி சும்மா மாமிச பிரகாரமாக உளரும் வார்த்தைகளிலே எந்தவித பிரயோஜனமும் இல்லை. சோ பிள்ளைகள், இந்த சிறிய சிறிய ஜபங்களை பாடமாக்க வேண்டும். ஒண்ணு செய்யலாது, உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. 58, முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வார்த்தையின்படி எனக்கு இறங்கும். முழு இருதயத்தோடும் உம்முடைய இரக்கத்துக்காக தயவுக்காக கெஞ்சுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு இறங்கும்.
முழு இதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வார்த்தையின்படி எனக்கு இறங்கும். சிக்ஸ்டி ஃபைவ் 65. யெகோவா உமது வார்த்தையின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். How many times is telling about the word? வார்த்தை, நீதி, வழிகள், போதனைகள், கற்பித்தல்கள், ஆலோசனை, வேதம், கட்டளைகள் எல்லாமே ஒன்று. Everything is the same. ஒன்றையே குறிக்கிறது. உம்முடைய வார்த்தையின்படி உமது வேலைக்காரனை நன்றாய் நடத்தினீர். வழி நடத்தப்பட்டதை சொல்கிறான். சோ சபைக்கு சும்மா வந்து போய் பிரயோஜனமே இல்லை. God is going to do everything through the word. அவரது வார்த்தை மூலம்தான் எல்லாம் செய்ய போறார். 67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். வார்த்தையை விட்டு விலகி போயாச்சு. என்னமோ உபத்திரவத்தில் அகப்பட்டுட்டார். இப்பொழுது உமது வார்த்தையை காத்து நடக்கிறேன். So it's very clear. வார்த்தையை விட்டு கொஞ்சம் விலகின உடனே தேவையில்லாத உபத்திரவம் வருது. உண்மையாய் நடக்கிறதுனால உபத்திரவம் உண்டு, நிச்சயம். யேசுவா உண்மையாக இருந்து உண்மையிலேயே நீதியிலேயே அவர் ஊழியம் செய்தார். அவருக்கு நிறைய உபத்திரவங்கள் வந்தது. Same thing with Paul. அது ஒரு விஷயம். ஆனா இங்க வார்த்தையை விட்டு விலகினதுனால டேவிடுக்கு உபத்திரவம் வந்தது நமக்கு தெரியும். இருந்தா போல அவன் விபச்சாரத்திலையும் விழுந்து அதுக்கு பிறகு பிளான் பண்ணி ஒரு கொலையும் செய்து போட்டான். நாத்தான் வந்து அவனை உணர்த்தியதும் நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான். கட்டளை இருந்தபடியால் தானே பாவம். கட்டளை இல்லாத இடத்துல பாவம் இல்லை. So when he said, I have sinned. ஆதாம் இதை சொல்லவில்லை. நான் பாவம் செய்தேன் என்று ஆதாம் சொல்லவில்லை. ஒரே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. 1. அது உங்களுக்கு தெரியும். Rebel is high treason. அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ தந்த இந்த மனுஷி அவள் கொடுத்தால் நான் சாப்பிட்டேன். சொன்னால் பாம்பு என்னை வஞ்சித்தது.
பாம்பு இன்றைக்கு மஞ்சிக்கிறது. பாம்புகளையும் தேள்களையும், அதாவது அசுத்தாவிகள், சரீரம் இல்லாத ஆட்கள், குடும்பங்கள், ஜனங்கள், பிள்ளைகள் உள்ளாக பூந்து உள்ளுக்கு கிடந்து அவர்களை கடுத்து குழப்பி பைத்தியமாக்கி நோய் வாய்ப்பட வைத்து பிரிவினை ஏற்படுத்தி நிம்மதி இல்லாத நிலையில் பைத்தியத்தின் பாம்பு அவர்களை வெளியிலே பைத்தியமாக காண்பித்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி தற்கொலை செய்ய பண்ணி கொலை இதெல்லாம் செய்கிறது தான். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் வலிமை மேலும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சோ கட்டிலை மாறி பாவத்திலே விழுந்து கட்டளையை மாறுவதுதான் பாவம் இல்லையா? முதலாம் யோகனான் 5:3 இல்லை, மூன்று 4, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணம் கட்டளைகள் விதிகள் அதை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை கட்டளைகளை கொடுக்கப்பட்ட கமாண்ட்மெண்ட்ஸ் மீறுவதே பாவம். That's what happened to David. வெவிச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, அதை உடைத்தான். பிறருடைய மனைவியை வீண்பாதிருப்பாயாக, அதையும் உடைத்தான். ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் 2. அண்ட் தென் ஹி பிளான்ட் இன்டைரக்ட் மர்டர், நேரடியாக இல்லாமல் சுத்தி வளைச்ச அவனை கொண்டு போய் பாத்ஷீபாட புருஷனை யுத்தத்தில் முன்லைனில் போட வைத்தது. ஸோ தட் முன்லைனில் இருக்கிறார்கள், ஃப்ரண்ட் லைனில் சாகர லேசு தானே. ஸோ அதன் மூலமாக அவனுக்கு தண்டனை வந்தது. அந்த பாவம் விளைவை கொண்டு வந்தது. நான் பாவம் செய்தேன் என்று ஏற்றுக்கொண்டதும் தேவன் அவனுடைய பாவத்தை மன்னித்தார். ஓகே, ஐ ஹவ் சின்ட், நான் பாவம் செய்தேன் என்று நாத்தான் சொன்ன உடனே நாத்தான் சொன்னான், தேவன் உன்னுடைய பாவத்தை மன்னித்தார், ஆனால் உண்டாகின பிள்ளை பாத்ஷீபாக்கு அது செத்து போகும். அது தொடக்கம். அது மட்டுமல்ல, அப்சலோன் அவனுக்கு விரோதமாக எழுப்பினான். சொந்த மகன் அம்னன் இன்னொரு அவளுடைய மகளை கெடுத்து போட்டான். And then Absalom, அம்னனை கொண்டான். இப்படி அவன் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. இவைகளுக்கு பேர் பாவத்தினால் வந்த விளைவுகள்.
பரலோகத்திலே வானத்திலே தேவனுடைய நீதிமன்ற கோட்டின் படிக்கு அவனுடைய பாவங்களுக்காக சீட்டுகள், தண்டனை சீட்டுகள் மன்னிக்கப்பட்டது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் அவை மன்னிக்கப்படும். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக அவைகள் நீக்கப்படும். ஓகே, this is very important. ஆனால் அந்த பாவத்தினாலே இந்த பூமியிலே விளைவுகள், விதைப்புக்கு அறுப்புகள், பாவத்தினால் வந்த விளைவு, அதை உயர்ந்த தேவன் அதை அவனுக்கு சொன்னார், நீ என்ன வேலை பார்த்தாய், எதிரிகள் வந்து குற்றச்சாட்டு படிக்க நீ இதை செய்தாய். எதிரிகள் பேய்கள், வானமண்டலங்களில் என்ன செய்து போட்டேன், டேவிட் டேவிட் என்று சொல்லி அவன் என்ன செய்து போட்டான், பேய்கள் குற்றஞ்சாட்டு இருக்கு, எதிரிகள் அவருண்டை போய் சாட்டுவான், குற்றஞ்சாட்டுதான் அவனுக்கு பேர். யோபுவை பார்த்தாயா, அவனை போல உத்தமன் இல்லைன்னு அவன் குற்றஞ்சாட்டு உடனே, நீ அவன் சும்மா ஆசீர்வதினீர், அவர் உண்மை சேபிக்கிறதுக்கு பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ளுகோ. இந்த வாழ்க்கையிலே நீ நம்பி இருந்தால் ஏமாந்து போவாய் 100%. நீ அந்த தீர்மானத்தை எடுத்துட்டியா, அதுதான் இந்த வாழ்க்கையை வெறுக்கப்படிக்க சொன்னார். சோ நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, இந்த உபத்திரவங்கள் எல்லாம் முடிய மறுபடியும் சிங்காசனத்துக்கு திரும்பினான். அதுக்கு முதல்ல இந்த பிரச்சனைகள் வந்து அப்சலோன் கொல்ல தெரிகிறான் என்று போல பஞ்சாயமாரை கூட்டிட்டு வீட்டை இருந்து ஓடிட்டான் வேறங்க ஒரு இடத்தை. யார், டேவிட். உபத்திரவம் வந்தது கட்டளைகளை மீறியபடியால். நவ் ஏழிலே, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி தெரிந்தேன், வழி தப்பி நடந்தேன். அதான் அந்த பாவத்தில் விழுந்தது. இப்பொழுதோ உபத்திரவத்துக்கு பிறகு, பாவத்தின் விளைவுகளுக்கு பிறகு, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய நீதியை, உம்முடைய கட்டளையை, உம்முடைய கற்பித்தல்களை, உம்முடைய ஆலோசனையை, உம்முடைய வேதத்தை நான் காத்து நடக்கிறேன், காத்து ஜீவிக்கிறேன். உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதுக்கு முன் நான் வழி தப்பி தெரிந்தேன். இப்பொழுதோ உம்முடைய கட்டளைகளை காத்து ஜீவிக்கிறேன். எழுபத்தி நாலு. Hope you understood that, okay? அந்த பாவங்களின் சீட்டுகளை தேவன் மன்னித்தார், எடுத்து போட்டார். யேசுவா அதைத்தான் சிலுவையிலே நீக்கினார். When he repented, நம்முடைய பாவங்களை மனம் திரும்பி அறிக்கப்பண்ணினால் அந்த விபச்சாரத்தில் இப்படிப்பட்ட அந்த பெண்ணுக்கு
இயேசுவை மன்னித்தார், இனிமேல் பாவம் செய்யாது. ஏன்? கட்டளைகள் இருக்கிறது. எழுபத்தி நாலு, நான் உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். நான் உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். Birds of the feather flock together. ஒரு இன பறவைகள், ஒரு இறகு இன பறவைகள் எல்லாம் ஒன்று சேரும், ஒன்றாக சேர்ந்து இருக்கும். அதான் அதுக்கு பேர், ஒன்றாக சேர்ந்து இருக்கும், ஒன்றாக பறக்கும், ஒன்றாக சாப்பிட போகும். சோ டேவிட் வார்த்தையை விரும்புகிற மனுஷன், டேவிட் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், ஆகையினாலே அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். அது ஒரு ஐக்கியம். கர்த்தருக்கு, யெகோவாவுக்கு பயப்படுகிறவர்கள், யெகோவாவின் வார்த்தையை நேசித்து விரும்புகிறவர்கள், அதை ஒன்றாய் படிக்கிறவர்கள், எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து விடுவார்கள். மற்றவர்கள் பிரிந்து போவார்கள். They have nothing to do with you. நாங்கள் போய் போவோம் என்று சொல்லி அவர்கள் போறது அல்ல, தாங்களே கலந்து போவார்கள். அனுபவத்தில் இனி அறிந்திருக்கலாம், செத்த சவத்தில், செத்த உடனே தலையில இருக்கிறது பேன் கலண்டு போற மாதிரி. அது உனக்கு புதினமாயிருக்கும் நான் சொன்னது. இப்ப பேனுக்கு தெரியும் இந்த ரத்தம் சரி வராது. Like a parasite. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய ஃப்ரெண்ட்லியாக இருப்பார்கள். உலகம் உன்னை பாய்க்கும். யெகோவாவுக்கு பயப்படுகிறவர்களும் அவருக்கு பயப்படுகிற, அவர் வார்த்தைக்கு பயப்படுவது, அவரது வார்த்தையை நேசிக்கிறது, யேசுவாவை நேசிக்கிறது, அப்படிப்பட்டவர்கள் ஒன்று சேர்வார்கள். அப்படியானவர்கள் சொற்ப பெயராக இருக்கிறார்கள். அதனாலே தான் உனக்கு சொற்பமான நண்பர்கள். எழுபத்தி ஆறு, நீர் உமது வேலைக்காரனுக்கு கொடுத்த உமது வார்த்தையின்படி உம்முடைய தயவு என்னை தேற்றுவதாக. தேவனுடைய பிரசன்னத்தினாலே வரும் ஆறுதல். உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய தயவு
என்னை தேற்றுவதாக, எனக்கு ஆறுதல் கொடுப்பதாக, இப்ப இங்காலும் இருக்க பாருங்க. இரண்டாம் குழந்தையர் முதலாம் அதிகாரம் மூன்று, நம்முடைய எஜமானாகிய யேசுவாவின் டாடியாகிய தேவன், இரக்கங்களின் டாடி, சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறார். சகல விதமான ஆறுதலின் தேவன் நம்முடைய டாடி. சகல விதம், சகல விதத்திலே ஆறுதல் கொடுக்கிறவர் தேவனால். எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினால் எந்த உபத்திரத்தவராகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய தகுதி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்கள் உண்மைக்காக நிலைத்திருந்து ராஜ்யத்தை அறிவிக்க இந்த வாழ்க்கையை வருத்து செல்வியை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாலே போகிறவர்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. எந்த பிழை செய்யாவிட்டாலும் உபத்திரவங்கள் உண்டு. உலகமும் உன்னை எதிர்க்கும், பொய்யான கிறிஸ்தவர்களை எதிர்ப்பார்கள், குற்றம் சாட்டுவார்கள், எடுத்து கிழிச்சு பூச்சு புடுங்கி புறங்கூறி கொண்டே இருப்பார்கள். எது செய்ய சொல்லுவாங்க, வேண்டா பண்டாட்டி, நின்றா குற்றம், இருந்தா குற்றம், அது கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்படாட்டி விடை. அது மாதிரி எதை செய்தாலும் குற்றம், செய்யாம விட்டாலும் குற்றம், ஊழியத்துக்கு வராம நின்றா குற்றம், இனஞ்சனத்தை விட்டு போட்டு வந்து செய்தா குற்றம். ஸ்கூல்ல அந்த நேரத்தில் ஒரு கதையில, எனக்கு அந்த கதையில பேர் தெரியாது, ஒரு தாயுமா ஒரு தகப்பனும் மகனும் கழுத குட்டிய வார கதை. தகப்பன் ஏறி இருக்க மகன் பக்கத்தில் நடந்து வர பார்த்து சொன்னாள், என்ன சாதியான படியனுவர், என்ன சாதியான தகப்பன். சரி, சின்ன பிள்ளை நடந்து வருது, இவர் ஒரு பெரிய சொகுசா பாறார். அப்ப உடனே தகப்பன் இறங்கி மகனை கழுதை குட்டிக்கு மேல போட்டாச்சு. இப்ப அங்கால ஒரு கூட்டம் வந்தது, அங்காட பிள்ளை இவனுக்கு என்னத்துக்கு இந்த கழுதை, இவன் வயசு போன அந்த மனுஷன் நடந்து வருது, இவனுக்கு புத்தி இல்லையா? பிறகு பார்த்தாங்க ரெண்டு பேர் முறங்கிட்டாங்க. கழுதை திரும்பி சிரிச்சிருக்கு. அதாங்கள் சொன்னாங்க, இவன் கழுதை வச்சிருக்கு, இவன் ரெண்டு பேரும். இது தெரியாது உங்களுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப எப்படியாக அதுகள் செய்யத்தான் தெரியும். அதுக்கு பிறகு பார்த்தாங்கள், இந்த என்னடா ரெண்டு பேரும் இறங்க, இப்படியா கதைக்கிறாங்களே என்று தாப்பன் ஏறி முன்னால பிள்ளை படியனையும் வச்சிட்டார். காயிரோஜா, என்னாயும் தகப்பனும் மகனும் இந்த கழுத குட்டி சின்னொரு குட்டி பாவம் ரெண்டு பேரும் ஏறி குந்திட்டானுகளே. இதுதான் இன்றைய பல கிறிஸ்தவர்களின் டாட் டாட் டாட்.
மனுஷர்களை பிரியப்படுத்த முடியாது. I like what Paul said. மனுஷர்களை நான் பிரியப்படுத்தினால் யேசுவா மெஷாயாவுக்கு ஊழியக்காரனாய் நான் இருக்க முடியாது. Period. Full stop. முற்றுப்புள்ளி. மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் அநேக பேர் எனக்கு தெரியும். அவர்கள் தொடங்க சரி விடுவோம். எங்களுக்கு மாற உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். பிள்ளைகள் இருதயத்தில் வச்சுக்கொள்ளும் அது நல்ல ஒரு படிப்பினை. கழுதக்குட்டியின் தகப்பனும் மகனும். இப்போ உங்களுக்கு அந்த கதைகள் வராதுன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் அந்த பாலபோதினி என்ற ஒரு புத்தகத்தில் நாங்கள் படித்தோம். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். வையகம் டா, இதுதான்டா. ஸோ தேவனாலே உபத்திரவம் எங்களுக்கு உண்மையிலே நடக்கிறதுக்காக வரும் நேரத்திலே ஆறுதலும் எங்களுக்கு பெறுகிறது. தேவனாலே எங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உங்களுக்கு ஆறுதலையும் கொடுக்க தேவன் அறிந்திருக்கிறார். அது முதலாம் தெசலோனிக்கேயரில் முதலாம் அதிகாரத்திலே வாசிச்சு எனக்கு ஞாபகம். ரெண்டாம் தெசலோனிக்கேயர் உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு இழைப்பார்தலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நியாயியாய் நீதியாய் இருக்கிறது. ரைட். வராவினால் உமது கிருபை, உமது தயவு, உம்முடைய ஆறுதல் என்னை தேற்றுவதாக. அவர் கொடுத்த வாக்கின்படி, அவர் கொடுத்த வார்த்தையின்படி. ஒரு மினிட், எப்ப வாக்கு கொடுத்தவர்? இப்பதான் வாழ்ச்சன. ரெண்டு குறைந்த முதலாம் அதிகாரத்தில் மூன்றுல இருந்தாங்கால, ரெண்டாம் தெசலோனிக்கேயர் ஒன்று ஆறுல. அப்ப அதை வச்சு நீ சொன்ன வார்த்தையின் படிக்கு எங்களுக்கு ஆறுதல் கிடைப்பதாக. உம்முடைய ஆறுதல் என்னை தேற்றுவதாக. காம்ஃபர்ட் மீ. ஓகே. 81 உம்முடைய ரட்சிப்புக்கு என் இறுதியும் தவிக்கிறது. உம்முடைய வார்த்தையை வார்த்தைக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய விடுதலைக்காக என்னுடைய இருதயம் தவிக்கிறது. உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறேன். My soul languishes for your salvation. உடைய விடுதலைக்கு. I wait for your word. I wait for your word. எண்பத்தி 2 எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல், உம்முடைய வார்த்தையின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. அதாவது
அவரது வார்த்தைக்கு காத்திருந்து அவனுக்கு ஒரு வார்த்தை இருதயத்திலே வரும்படிக்கு, அல்லது திக்கதரிசி நாத்தான் மூலமாக வார்த்தை கிடைக்கும்படிக்கு, நீங்க உள்ள தேவனுடைய வார்த்தையை காத்திருந்து தேவன் ஒரு செய்தியின் மூலமாக உன்னோடு பேசவில்லையா? நான் யோசிச்சுட்டு வந்தேன், அதே பேசுனீங்க. அந்த வார்த்தை என்னை ஆறுதல் படுத்தியது. எங்கள் இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். எப்பொழுது என்னை ஆறுதல் படுத்துவீர்? உம்முடைய வார்த்தையின் மேல் நோக்கமாய் இருந்து என் கண்கள் பூத்து போகிறது. You are watching. ஆனா தேவனை பொறுத்தவரையிலே அவர் என்ன செய்கிறாராம்? அவரது வார்த்தையின் மட்டிலே I show you just now. எரேமியா முதலாம் அதிகாரம். டேவிட் அவரது வார்த்தையை காத்திருந்தான். ஆறுதல் படுத்தும் வார்த்தைக்கு எரேமியா முதலாம் அதிகாரம் பன்னிரண்டு. என் வார்த்தையை மிக கெதியாக நிறைவேற்றுவேன். Put that Jeremiah 1:12 in English. Then the Lord said to me, You have seen well, for I am watching over my word for prophecy. That's what I read. Idha Tamil padithina in vaarthi நான் சொன்ன வார்த்தையை உனக்காக நிறைவேற்றும்படி அந்த வார்த்தையை என் வார்த்தையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் வாட்சிங். ஹவ் இஸ் தட்? அவர் உனக்கு கொடுத்த நம்ப பண்ணின வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு அவர் கண்கள் எங்கேயாம் அந்த வாக்கு தத்தம் அந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு நிறைவேற்ற. I am watching over my word to fulfill it, to perform it. அப்ப சரியா மொழிபெயர்ப்பு எப்படி என்ன? என் வார்த்தையை கெதியாக நிறைவேற்ற அதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அதைபடுவான் இதைபடுவான் கூட்டுவான் குறைப்பான். அதுக்கு தான் சொல்றேன், நான் இங்கிலீஷ் தெரிந்தாக்கள் அதையும் எடுத்து பார்த்து படியுங்கோ. என் மாத்தையை கவனிச்சு கொண்டிருக்கிறேன், உனக்காக நிறைவேற்ற பயப்படாதே. எண்பத்தி ஒன்பது. This is good stuff. உத்தரவத்தில் இல்லை எங்களுக்கு ஆறுதல். டேவிட் சொன்ன மாதிரி இத்தனை தடவி நீ நானும் சொல்லியிருப்போம் இல்லையே. என் உபத்திரவத்திலே உமது வார்த்தையே நாறுதல். உம்முடைய வார்த்தை தூக்கி பிடியாவிட்டால் அல்லது
என்னுடைய மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே என் நெருக்கத்திலே என் தனிமையிலே நான் மடிந்து போயிருப்பேன். அதுதான் டேவிட் ராஜாவுக்கும் அனுபவமாயிருந்தது. இதை விட்டு வழியே சஞ்சலத்திலே துக்கத்திலே உன் தனிமையிலே உன் மூளையிலே வரும் யோசனைகளால் உனக்கு ஆறுதல் கிடைக்காது. அவரது வார்த்தை காற்றை போல அடித்து கொண்டு வரும் உன் தனிமையில். தாழ்ந்து போன உன்னை அவர் வார்த்தை ஆவியும் ஜீவனும் காற்று ஆவிக்கு மொழிபெயர்ப்பு காற்று சுவாசம் அது வந்து தகுந்த வார்த்தையால் உன் தாழ்மையிலே உன்னை தூக்கிவிடும். நம்முடைய விசுவாசத்தை போல நம்முடைய நம்பிக்கை வர இருக்கும் ராஜ்யம் இந்த உலக வாழ்க்கை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த தொற்று நோயும் இனிமேல் வரும் காலங்களும் எவரும் உங்களுக்கு மாறி நல்ல காலம் வரும் என்று சொன்னால் இந்த பூமியிலே இயேசுவா வருவதற்கு முன்னால் அது பொய்யான ஊழியக்காரர்கள் யாரையும் நம்ப வேண்டாம். படுபயங்கரமான நாட்கள் அவர் வருகைக்கு முன்பாக நடக்கும் என்று இயேசுவாவே சொன்னார். யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் கொள்ளை நோய்கள் ஒன்று நடந்து முடிகிறதுக்கு இடையிலே இன்னும் ஒன்று அதே மாதிரி தோன்றி நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை குறித்து ஆராய்ந்து படித்த நிபுணர்கள் இந்த அமெரிக்கா ஒரு
ஜெனரல் சொல்லி இருக்கிறார். ஒரு படையின் மூன்றாவது உலக மகாயுத்தம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டாயிற்று. மூன்று தடவை அவர் சொல்லி இருக்கிறார். இட்ஸ் இன் தி யூடியூப், யூ கேன் வாட்ச் இட். அநேக பாய் எப்படி ஆரம்பிக்கிறது? உன்னை காலமே எங்களுடைய அறிவு அவ்வளவுதான், பிளேன் பறக்க வேணும், யுத்த கப்பல் போக வேணும், கடற்கப்பல் யுத்த கப்பல் குண்டு வீச வேணும், மேலே இருந்து பாம்ஸ் போட வேணும், ரெண்டு நாடுகள் மோத வேணும், அல்லது ஐந்தாறு நாடுகள் இரண்டாம் உலக மகாயுத்தத்திலே நடந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு விரோதமாக இன்னும் மூன்று நாலு நாடுகள். இது மாடர்ன் டே வார், நவீன காலத்தின் யுத்தம். They say it's the biological cyber and cyber war. Biological? குண்டனாலே 50 பேர் சாகலாம். தொற்று நோய் பூச்சிய பரவ பண்ணி எத்தனை பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள்? நேற்றைய தினத்தோட 375,000 பேர்கள் அமெரிக்காவில் மட்டும் மரித்திருக்கிறார், உயிரிழந்திருக்கிறார். So this is a biological war. குண்டனால் சாக வைக்கிறதில்ல, நோய்பூச்சிகளினால் சாக வைப்பது. மூன்றாவது உலக மகாயுத்தம் ஏற்கனவே தொடங்கி ஆயிற்று. எனபடி as a computer go over there, what the general said, the American general said about the current situation. சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. பொது ஜனங்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியும். ஒரு மனுஷன் சாண்டா கிளாஸ் மாதிரி கிறிஸ்மஸ் பப்பான்ற ஒரு ஆள் இல்லை, பிள்ளைகளுக்கு நடிக்கிற மாதிரி கேள் கவனமாய். தேங்க்யூ டாடி. இந்த தற்போதைய கொள்ளுநோய் பூச்சிகள் விமான குண்டுகளை போல ஜனங்களை ரகசியமாய் கொன்று போடுகிறது. பல தேசங்களிலே So that's why he says the biological war. நீ ஆயத்தமா எதற்காக காத்திருக்கிறாய்? என்ன வரப்போகிறது? மனம் திரும்ப ஆச்சுதான். யாரை இன்னும் நோண்டி 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 கதைச்சு கொண்டு தெரிகிறாய்? நோண்டி கதைக்கிறவர்கள் புறங்கூறுகிறவர்கள். நீ கதைக்கிறதெல்லாம் வெளியரங்கமாகும். ஏற்கனவே வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரரை குறைத்து, அல்லது ஒரு ஊழியத்தை குறைத்து, அல்லது குடும்பங்களை குறைத்து, you talk and talk, it'll all come out. உன் நம்பிக்கையில் அவருடைய வார்த்தையிலே உன் இருதயத்தை வைத்திருக்கிறாயா? யாரை பின் செல்கிறாய்? கிறிஸ்தவர்கள் யெஷுவாவை, இயேசு கிறிஸ்துவை பின் செல்கிறார்களா? 95% இல்லை, அதுக்கு கூட. ஏன்?
அவருக்கு பின்னாலே போவது உண்மைக்கு பின்னாலே போவது, அவருக்கு பின்னாலே போவது கட்டளைகளுக்கு பின்னாலே கீழ்ப்படிந்து போவது, யேசுவாவுக்கு பின்னாலே போவது அவருடைய ஆலோசனைகளுக்கு பின்னாலே போவது, யேசுவாவுக்கு பின்னாலே போவது அவரது நீதி நியாயங்களுக்கு பின்னாலே போவது, யேசுவாவுக்கு பின்னாலே போவது அவருடைய மனப்பான்மைக்கு பின்னாலே போவது. இஸ் ஆட்டிடியூட். அவருடைய மனப்பான்மை அது, தம்மை தாமே தாழ்த்தினார். தேவனுடைய ரூபமாக இருந்த அவர் தம்மை வறுமையாக்கி மனுஷ சாயல் எடுத்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். யேசுவாவுக்கு பின்னாலே போகிறது எங்களை தாழ்த்தி கொண்டு இந்த வாழ்க்கையை வருத்து அவர் சொன்னபடி உன் சித்திரவதை செய்யப்படும் மரத்தை தூக்கி கொண்டு நாள்தோறும் அவருக்கு பின்னால போகுது. கிறிஸ்தவர்கள் சொல் வெளியாக்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் பலருடைய எண்ணம் வஞ்சிக்கப்பட்டு, Well, I read the Bible. That's what Pharisees thought. பரிசேயராய்த்தானே தார். இந்த ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள் இல்லையா? சதுசியர், வேதபாரகர்கள். எப்பொழுது கடைசி எங்கள் யோகனான் 8 கொஞ்ச நாட்களாக வாசித்தாய், வேற எல்லாத்தையும் விட்டு போட்டு யேசுவை உண்மையை கொண்டு வந்தார். வஞ்சிப்பண்டு சொன்னார்கள், அவரை கொல்ல வயதுடையினார்கள். ஏன்? அவர்களுடைய தகப்பன் பேய், ஆனால் உடுப்பு வேற. வேதவாக்கியங்களை கற்பித்து ஜனங்களை வழி நடத்தினார்கள். தங்களை போதுகிறீர்கள் என்று சொன்னார்கள். நீ போதகனாய் இல்லாமல் விட்டாலும் நீ உன்னை கிறிஸ்டியன் என்று சொல்கிறாய். மேபி யூ ஆர் எ ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன். கம் ஆன், யூ ஆர் டிசீவிங் யுவர் செல்ஃப். உன்னை நீயே வஞ்சிக்கிறாய். ஒரு கேள்விகள், யாருக்கு பின்னால போற? ஓடி வலிக்கும். யாருக்கு பின் செல்கிறேன்? யாருடைய மனப்பான்மையை பின்பற்றுகிறேன்? யேசுவாவில் இருந்த மனமே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் உள்ள வந்த அதுதான் இருக்க வேண்டும். கிறிஸ்தவன் மனம் அல்ல, யேசுவாவின் மனம் விளங்க இல்லையா? எஜமானே, சாப்பிடும். உங்களுக்கு தெரியாத சாப்பாடு எனக்கு இருக்குது. டாடியின் சித்தத்தை செய்யவும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிக்கிறதுமே எனக்கு சாப்பாடு. அவருடைய சித்தம், அவருடைய கட்டளை. யேசுவாவுக்கு பின்னால போறேன்னா மனப்பான்மை இது இருக்க வேண்டும். அந்த சர்ச், இந்த சர்ச், அந்த ஃபுல் காஸ்பல் சர்ச், இந்த இது ஒல்லாந்தர் காலத்து பாஷை. யேசுவா உண்மையை சொன்னார். உலகம் எதிர்க்கிறதுக்கு முன்பதாக முதலாவது எதிர்த்தது
உண்மையின் வார்த்தைகளை வைத்து ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்த போதகர்களை எனப்பட்ட பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள், கேலி பண்ணினார்கள். அவர் உண்மையை கொண்டு வந்தார். கேட்டார்களா? ஒன் ரீசன். 40th வசனத்திலே கொண்டு போய் விட்டார். 44. உங்களது தாப்பன் பெய். Was it 40? Why the Tamil? Yohanan 8. Take that away. Put your Tamil word at the background over there. Come on. Put that man back down. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். உண்மை அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் உண்மையிலே நிலை நிற்கவில்லை. யேசுவா உண்மையை கொண்டு வந்தார். உண்மை அவருடைய வார்த்தை. 119:142. உண்மை அவரது வார்த்தை. 17:17 யோகனான். அவரே உண்மை. யோகனான் 14:6. So we stopped at 82, is it? வேதம்ங்கிற சொல்ல வைத்து 119:6. அதன் பிறகு சாட்சிகள். அதை 6 ஹைலைட்டர்ஸ் வச்சிருந்தாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணி வித்தியாசமான கலர்ஸ் போட்டு. இப்ப நாங்கள் பார்க்கறது வார்த்தை. என்ன முடியல? ட்ரூத், உண்மை. உண்மை, வே இஸ் உண்மை? தேவனுடைய உண்மை, அதுவே வார்த்தை. All right. Receive the blessing. Yahweh, 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 Yahweh,
யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாக இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரில் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. ஆமென், ஆமென். God willing, we'll continue tomorrow. நாளைய தினத்திலே அவருக்கு சித்தமானால் வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவரை பின்பற்றுவதென்றால் என்ன என்று அடிக்கடி நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டாம், கிறிஸ்தவன் என்று வாயாரை சொல்லவும் வேண்டாம். அதுக்கு அர்த்தமே தெரியாத ஆக்களோட உன்னையும் சேர்த்துக் கொள்ளாதன். அவருக்கு பின்னால உண்மையிலே நீ பின்பற்றி போகிற அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து போகிற ஒரு பிள்ளையாக இருந்தால் அவருடைய இரக்கத்தினாலே நான் மன்னிக்கப்பட்டு அவருடைய சிஷ்யனாக இருக்கிறேன் என்று சொல்லு. அவ்வளவுதான். உன்னுடைய மதத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி கேட்டால் டெல் ஐ அம் எ டிசைபிள் ஆஃப் யேஷுவா. பை ஹிஸ் கிரேஸ், அவரது இரக்கத்தினால். So we will, God willing, see you tomorrow. God bless you. Take care. Bye for now.